செந்தில் பாலாஜி அவர்கள் கைது அப்படிங்கிறது விவகாரம் பாத்தீங்கன்னா, எத்தனை வருஷமா இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு சம்பந்தமாக அவர் கைது செய்யப்பட்டார். அன்னைக்கு திட்டிட்டு குற்றச்சாட்டு வச்சுட்டு அன்னைக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு பரிந்து கட்டி கொண்டு அவர் மீது பழிவாங்கும் நடவடிக்கை காழ்ப்பு நடத்த மூணு நாளைக்கு முன்னாடி வந்து அவரை வந்து டீடைன் பண்றாங்க, விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க, ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொன்னார். ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் உள்ள வந்து கூட்டி வந்திருக்காங்க, உட்கார வச்சிருக்காங்க, கேள்வி கேட்டிருக்காங்க. பட்டப்பகல்ல தான் ரைடு பண்ணாங்க. ரைடு பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே அங்க வந்து நூற்றுக்கணக்கான குண்டர்களை வந்து வெளியில வச்சு இதே அரசு அதிகாரிகளை அவங்களுடைய கடமையை செய்ய விடாமல் அவர்களை தாக்கி அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் பண்ற அளவுக்கு ஆச்சா இல்லையா? எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். இன்று பிரபல வலதுசாரி அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் அவர்களிடம் ஒரு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம் ஹேமந்த் குமார். இப்ப தமிழ்நாட்டிலேயே ஹாட் நியூஸ் ரெண்டு நாளா என்னன்னு உங்களுக்கே தெரியும். செந்தில் பாலாஜி கைது மத்திய அரசினுடைய பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்றாங்களே, எப்படி சார்? சரி, பழிவாங்கும் நடவடிக்கைனா என்ன அப்படிங்கறது வந்து பொதுவா உங்களை நான் பழி வாங்கணும் அப்படின்னா நான் எப்போ பழி வாங்கணும் சொல்லுங்க. உங்க மேல இன்னைக்கு எனக்கு கோபம் இருக்கு, சரியா? ஹேமந்த் குமாரை எப்படி பழி வாங்க? இன்னைக்கு தானே வாங்கணும், கரெக்டா இல்லையா? இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்துக்கு தானே பண்ணணும். ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் கைது அப்படிங்கறதுக்கு விவகாரம் பாத்தீங்கன்னா, எத்தனை வருஷமா இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு சம்பந்தமாக அவர் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. சரிங்க, அவரு இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த கேசோட கடந்த கால வரலாற்றை கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு திருப்பி பார்த்தோம்னா, அது அதிமுக அந்த பீரியட்ல ஆட்சி காலத்துல செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் கட்சி மாறி கடைசியில வந்து திரும்ப திமுகவில் சேர்றாருன்னு பார்த்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி என்னடான்னு பார்த்தா, இன்றைய முதல்வர் வரிந்து கட்டி கொண்டு நம்ம செந்தில் பாலாஜிக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய இன்னும் வந்து லேட்டஸ்டா ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அவர்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து வேற யாரோட கைதுக்கும் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வரிந்து கொட்டி கொண்டு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு இவர் இன்னைக்கு பேசுறாருனாக்க, கடந்த இதுல எதிர்கட்சிய தலைவராக இருந்தபோது என்ன சொன்னாரு? இந்த செந்தில் பாலாஜி இவர் ஒரு வெட்கக்கேடு, அருகதை இருக்கா, இந்த மாதிரியான பல வார்த்தைகள் பிரயோகங்கள்லாம் நம்ம பார்த்தோம். கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னுலாம் ஆட்சியில சேர்த்துட்டு அடுத்து கட்சியில சேர்த்தப்பையும் ஒரு கேள்வி வந்தது. ஆமா, அன்னைக்கு வச்ச இதெல்லாம் வந்து அவர் சட்ட ரீதியா சந்திப்பாரு. சரிங்க, அன்னைக்கு சட்ட ரீதியா சந்திப்பாருன்னு சொன்னாங்க. அந்த சட்ட ரீதியாக சந்திக்க கூடிய இந்த நடைமுறையில இன்னைக்கு ஆளுங்கட்சியில இருக்கிறது யாரு? செந்தில் பாலாஜி எந்த ஆளுங்கட்சியில இருக்காரு? இல்ல ஆட்சியில இருக்காரு? கட்சியில இருக்காரு? இதையெல்லாம் பார்த்தா அன்னைக்கு திட்டிட்டு குற்றச்சாட்டு வைத்துட்டு அன்னைக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு பரிந்து கட்டி கொண்டு அவர் மீது பழிவாங்கும் நடவடிக்கை காழ்ப்பு நடிச்சுலாம் சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், இதையே செய்யணும்னா 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி கூட பண்ணிருக்கலாமே. ஏன்னா இது பழைய வழக்கு, புதுசா செய்யப்படுகிறதுங்கிறது கிடையாது. இப்ப வந்து 10 ரூபாய் கலெக்ஷன் பண்றாங்க இந்த டாஸ்மாக் பாட்டில்ல, அதுல இருந்து ஆரம்பிச்சு பார் இது வந்து இல்லீகலா சட்டத்துக்கு புறம்பா பார் நடத்தப்படுது பல இடங்கள்லங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு, போலி மது பாட்டில்கள் கள்ளச்சாராயம்ல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள். அதை தவிர்த்து விட்டு இதை பார்த்தா இது கடந்த காலங்கள்ல நடைபெற்ற விஷயம் இல்ல, எலக்ட்ரிசிட்டி ஊழல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசாம கடந்த கால விஷயத்துக்கு பொறுமையா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம மத்திய அரசு திட்டணும், ஏன் இவ்வளவு லேட்டா நடவடிக்கை எடுத்தீங்க, ஏன் இத்தனை நாள் வெயிட் பண்ணீங்க அப்படித்தானே நம்ம கேட்டிருக்கணும். அதே தானே ஒரு நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னார் கடந்த காலங்கள்ல, ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லைன்னா கேட்டாரா இல்லையா? அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு இத கேள்வி கேட்பது என்பது தவறு. அடுத்த விஷயம், ஒரு ஸ்டேட்மெண்ட் முதல்வர் அவர்கள் கொடுத்திருக்காரு. அவருக்கு நெஞ்சு வியாதி வரத்துக்கே காரணம் இவங்கதான். இன்னைக்கு அதாவது எப்படின்னா, முந்தா நேத்து 3 நாளைக்கு முன்னாடி வந்து அவரை வந்து டீடைன் பண்றாங்க, விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க, ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொன்னார். ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் உள்ள வந்து கூட்டி வந்திருக்காங்க, உட்கார வச்சிருக்காங்க, கேள்வி கேட்டிருக்காங்க. பேங்க் ஆபீசர்ஸ்ல இருந்து எல்லாரையும் பார்த்து இதெல்லாம் கிராஸ் வெரிஃபை பண்ணி எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ணதுனால தான் கைது பண்ணியிருக்காங்க. அடுத்த கேள்வி, ஏன் சார் நீங்க வந்து நடுராத்திரியில கைது பண்றீங்க? அவர் என்ன ஓடி போகக்கூடிய ஒரு இதுவா? விஜயமல்லையா அப்படின்னு ஒருத்தர், விஜயமல்லையாங்கிறவரு
எப்படி ஓடி போனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் எம்பி. ஏன் சார், பல கோடிக்கு இங்க பிசினஸ் வச்சிருக்காரு, அவர் என்ன எம்பி வேற, அவர் ஓடி போவாரான்னு முன்னாடி கேட்டிருப்பாங்க. அவர் ஓடி போற வழி சரி, இவர் ஓடி போக மாட்டார், தைரியமா எதிர்கொள்வார்னு கூட வச்சு. ஏன் 2:30 மணிக்கு? நான் கேக்குறது, பட்டப்பகல்ல தான் ரைடு பண்ணாங்க. ரைடு பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே அங்க வந்து நூற்றுக்கணக்கான குண்டர்களை வந்து வெளியில வச்சு, இதே அரசு அதிகாரிகளை அவங்களுடைய கடமையை செய்ய விடாமல் அவர்களை தாக்கி அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் போற பண்ற அளவுக்கு ஆச்சா இல்லையா? அவங்க ஆஸ்பத்திரியில போய் அதன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பல பேர் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டாங்களா இல்லையா? அப்போ முன்னாடி வெறும் ரைடு போனதுக்கே இந்த நிலைமைனா, இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்ற நிலைமை ஏற்பட்டால் இவர்கள் சட்ட ஒழுங்குக்கு மிகப்பெரிய ஒரு குந்தகம் ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? இது எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வியா இல்லையா? அப்போ வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னாக்க அவங்க விடிகாத்தால கைது பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க கேள்வியே கேட்க முடியாதே. நீங்க இதையெல்லாம் இல்லாம ஒரு அமைதியான, அமைதிக்கு பங்கம் ஏற்படாத, நாங்க தான் வந்து எல்லா விசாரணைக்கும் ஒத்துழைக்கணும்னு சொல்லும் போது அப்புறம் ஏன் இவ்வளவு பிரச்சனை? உடனே இவங்க சொல்லக்கூடிய விஷயம், அதிகாரிகள் சுவரேறி குதித்து, ஏங்க நீங்க கேட்டை பூட்டிட்டு தறக்க மாட்டேன்னு உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா சுவரேறி தான் குதிப்பாங்க. அது உங்களுக்கு மட்டும்தான் பண்ணிருக்காங்களா என்ன? ப. சிதம்பரம் அவர் ஒரு மினிஸ்டர், சட்டம் படித்தவர். அவர் சொல்லிக்கிறது வந்து, நான் வந்து ஒரு சீனியர் அட்வொகேட் அப்படின்னு சொல்லிக்கூடிய கிரெடென்ஷியல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவார் எல்லா காரணங்களுக்கும். சட்டம் படித்தவர், சீனியர் மினிஸ்டர், பினான்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல இது பண்ணி கடைசியில பினான்ஸ் சம்பந்தமான ஊழல்லையே மாட்டி இருக்கிறவர். அப்படி இருக்கக்கூடியவர் உள்ள போய் பதுங்கி கொண்டார் எல்லா தாழ்பால் போட்டுக்கொண்டு. அதனாலதான் வேற வழி இல்லாம அதிகாரிகள்லாம் மேலே ஏறி குதிக்க வேண்டியிருக்கு. நீங்க கதவை திறந்து விட்டு வாங்க, வந்து என்ன வேணுமோ செக் பண்ணிக்கோங்க, பாத்துக்கோங்க, எங்க கிட்டக்க வந்து அவர் தான் செந்தில் பாலாஜி விட்ட ஸ்டேட்மெண்ட் தான், எங்களுக்கு வந்து மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லை, நீங்க ஏன் பதறீங்கன்னு கேட்டார் இல்லையா மத்தவங்கள. அதே மாதிரிதான் இவங்களுக்கும் பொருந்தும், பண்ணிட்டு போக வேண்டியதானே. அதே மாதிரி அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல், ஒரே ஓவர் நைட் உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கு முழு காரணம் இடி ஆபீசர்ஸ் கொடுத்த தொந்தரவுன்னு கேக்குறாரு. அதி பகுத்தறிவுன்னு பேசுறாங்க. ஒரே ஒரு கேக்குறேன், டாக்டர் கிட்ட கூப்பிட்டு கேளுங்க, ஒரே இரவுல இருதயம் அடைப்பு ஏற்படுமா? இருதயம் அடைப்பு ஏற்படும்னா ஆண்டுகள் ஆகும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா லேயர் லேயரா அந்த வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து, கால்சியமும் சரி, அப்புறம் வந்து மற்ற உடல் கூறுகள் சம்பந்தமான மற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த பிளட் கிளாட் கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆகும். அது அந்த அடைப்பு, கொழுப்பு, இது எல்லாம் சேர்ந்து லேட்டஸ்டா பார்த்துருக்கோம். ஏன்னா அவருக்கு கொழுப்பு இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னாக்க, எக்ஸசைஸ் கிடையாது. இங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நான் கொழுப்புன்னு சொன்ன உடனே என்ன அவர் பேசுனதை வச்சோ இதெல்லாம் நான் சொல்லல. நான் சொல்லக்கூடிய விவகாரம் வந்து, அவர் வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கு, ஏன்னா உங்களுக்கு நேரம் இருக்காது மந்திரி அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவா நேரம் எதுவும் இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடுறதுல எப்படி இருக்கும், இது எங்க இருக்கும் என்ன இருக்கும்னு தெரியாது, சரியா தண்ணி குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான விவகாரங்கள் எதுவும், ஈரோடு மாதிரியான எலெக்ஷன் நடக்குது, ஈரோடு கிழக்கு மாதிரி எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, 24 மணி நேரமும் மத்தவங்களுக்கு பிரியாணி போடுறதும் ஆட்டு மந்தையில எல்லாரையும் அடைச்சு வைக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு அந்த மாதிரியான தேர்தலே முழு நேரம் போக்கஸ் பண்றாங்கன்னா, பாவம் ஊருக்கு வேணா பிரியாணி கூடம் அமைக்கலாம், நிரந்தர காது குத்து விழா, நிரந்தர மொட்டையடி விழான்ற மாதிரி. ஆனா நீங்க வந்து வாக்காளர்களுக்கு அதை செஞ்சுட்டு தனக்கு சாப்பிடறதுக்கு நேரமே இருக்காது. ஏன்னா எல்லாம் தேர்தல் வியூகம் சம்பந்தமா எல்லாரும் இப்படி எப்படி கரெக்டா இருக்காங்களா ஓட்டர்ஸ் கணக்குப்படி அங்கங்கங்க மந்த மந்தையா அதெல்லாம் செக் பண்ண போகணும்னா அதெல்லாம் டைம் வேணும் இல்லையா, வெற்றியை வந்து தக்க வைக்கணும்னா. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் போது வேற வழி இல்லை. அவருக்கு அவருக்கு வந்து உடல்நிலையும் பாத்துக்கணும். ஆனா அதே மாதிரி வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னா கூட அதுக்காக உடம்புல வந்து எதுவும் கோளாறு இல்லைன்னு அவசியம் இல்லை. என்னன்னா, யாராக இருந்தாலும், இப்ப நீங்களே இருந்தீங்க, நானே இருக்கேன், நம்ம எதுவும் தப்பு பண்ணல, திடீர்னு உங்க வீட்டு வாசல்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கதவு தட்டுறாங்க, சார் கொஞ்சம் ஸ்டேஷன் வந்துட்டு போங்க, உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு வந்திருக்குன்னா தலையும் புரியாது வாலும் புரியாது. நம்ம என்ன சார், யாரு என்ன அதெல்லாம் இல்ல, நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொன்னாங்கன்னா நமக்கு ஒரு பதட்டம் ஏற்படுமா? ஏற்படாதா? உங்களுக்கு ஏற்படுமா? ஏற்படாதா? எனக்கு ஏற்படும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், என்ன எதுக்காக சொல்றாங்க, என்ன பண்றாங்கன்னு சொல்ல, சரி வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது கொஞ்சம் அது உட்கார் சார் உட்காருங்க சார், ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க சார், 1 ஹவர் உட்காருங்க சார், ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அதுவும் நமக்கு பதட்டம் இருக்கு. ஏதோ ஒரு விசாரணை கேட்கறாங்க, சார் இங்க திருடு போச்சான், உங்களுக்கு அதை பத்தி தெரியுமான்னு கேட்டா, என்னடா இது நம்மள நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாதப்பயே நம்ம இப்படி பண்ணுவோம்னா
இந்த விசாரணைங்கிறது வந்து முகாந்திரம் உள்ள பல விஷயங்களை கேட்கும் போது அவருக்கு பதட்டம் அதிகமாக தான் ஆகும், பிபி அதிகமாக தான் ஆகும். இப்போ இதெல்லாம் பண்ணதுனால என்ன ஆகுது, அப்போ ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. நல்ல வேலை இடி இதெல்லாம் பண்ணதுனால இவருக்கு இப்ப நம்ம இவருக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே அதை செக் பண்ணி பார்த்தா மூணு அடைப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. இது தெரியாமல் போயிருந்தா இன்னும் பெரிய பிரச்சனையாயிருக்கு. அதனால கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு கூட நம்ம சொல்லலாம். இது ஒரு பக்கம். இன்னொன்னு இவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். சோ ஒரு கைதி, கைதி என்பவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் இதையெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் தான் அரசு இதுல செஞ்சிருக்கணும். இன்ஃபேக்ட் ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, அதிகாரிகளுக்கு மனசாட்சியே கிடையாது, அதிகாரிகள் மனசாட்சி இல்லாமல் நடந்தது. ஆனா இதே இதுல ஒருத்தர் பேசும்போது ரொம்ப தெளிவா சொல்றாரு, இல்ல யாரு நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர், மாநிலத்துடைய ஹெல்த் மினிஸ்டர் சொல்றாரு, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லயே ஒரு டாக்டர் இருந்திருக்காரு, அவர் சொல்றாரு இல்ல நான் டாக்டர் தான், இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு, இவரோட ஹெல்த் ரெக்கார்ட்ஸ்ல இசிஜி இதெல்லாம் அனாமலி இருக்கு, அதனால நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தான் ப்ரொசீஜர் படி பண்ணிருக்காங்க. சோ இவங்க சொல்றது எல்லாமே முன்னுக்கு பின்புறனா ஒரு பக்கம் இருக்கு. நீங்க தான் நடவடிக்கை எடுக்க சொன்ன கேஸ்ல இத்தனை காலம் தாழ்த்தி நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அது சம்பந்தமான செய்யப்பட்ட ரைடுகளோ எதையோ இன்னைக்கு பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொன்னா அப்ப நீங்க கடந்த காலங்கள்ல பேசினது பொய்யான வாதமா, இன்னைக்கு அவரை வந்து உங்க கட்சியில இருக்கிறதுனால நல்லவர் ஆயிட்டாரா, இந்த மாதிரியான கேள்விகள்லாமும் இருக்கு. அதே மாதிரி நடைமுறை இப்போ வந்து இந்த அது பேர் என்ன, அவருடைய போர்ட்போலியோ வந்து இன்னும் இருக்கக்கூடிய மற்ற மினிஸ்டர்களுக்கு வந்து அசைன் பண்றது, இதுல சட்ட நடைமுறை சிக்கல்கள் அவை ஒரு சிலது இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அந்த கொடுத்துருக்கக்கூடிய எதுக்காக போர்ட்போலியோ ரீஅசைன் பண்றீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு விவகாரத்துல இவர் கைதாகி இருக்கிறாருங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டே இன்க்ளூட் இவங்க பண்ணல, அதனால இப்ப கவர்னர் வந்து இதை திரும்ப கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் இப்ப நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னதான் சொன்னாலும் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு வருத்தம் இருக்கும், அதாவது ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு மினிஸ்டர் ஒரு ஊழலுக்காக கைது செய்யப்படுறாரு அப்படின்னாக்க அது நமக்கெல்லாம் தலைகுனிவா இல்லையா, அதை நம்ம வந்து கவனத்துல எடுத்துக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து அவருக்கு உடல்நிலை சரியா, யாராக இருந்தாலும் எனக்கு பிடிக்காத ஒருத்தராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு உடல்நிலை எதுக்காக இந்த மாதிரியான நிலையில இருக்க இது பண்ணுங்கிறதுலாம் யாரும் கிடையாது. அவர் உடல்நிலை தேறி நல்லபடியாக வரக்கட்டும், நல்லபடியாக வந்து இந்த இதை வழக்கை சந்திக்கட்டும், அது அடுத்த கட்டத்துல எப்படி போகுதுங்கிறத நீங்களும் நானும் பார்க்க தான் போறோம். ஸோ இந்த மாதிரியாக இருக்கிறது விவகாரம் இவ்வளவுதான். இதுல வந்து நீங்க வந்து அதுல எது வேணா முடிச்சு போடலாம் இல்லையா, நீங்க தடுக்கி விழுந்தா கூட நீங்க வந்து ரமேஷ் சேதுராமன் வந்து எங்க வீட்டு வாசல்ல செங்கலை வச்சுட்டு போயிட்டார் கூட சொல்ல முடியும். இன்னும் ஒரு படி மேல போய் எய்ம்ஸை பத்தி நான் கேள்வி கேட்டேன், எய்ம்ஸுக்கு கொண்டு வந்த அந்த செங்கலை தான் என் வீட்டு வாசல வச்சிருக்காங்க, அந்த ஒத்த செங்கல் கூட சொன்னா கூட சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் எதுக்கு வேணாலும் சொல்லலாம். அதனால அரசியல் ஆக்கப்படுகிறது அப்படின்னாக்க இவங்க எதிர் அரசியல் செய்யறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இவங்க பழி போடுவதே, நீங்க பழி வாங்கும் நடவடிக்கைனாக்க இது பழி போடும் நடவடிக்கை தானே, அதுவும் ரொம்ப எதுக்காக பதறி போயிருக்காங்கன்னா இப்ப தலைமைச் செயலகத்துல வந்து ரெய்டு நடக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. தலைமை அதே மாதிரி இப்ப பாருங்க, அதனாலதான் பதட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிபிஐ வந்து இந்த மாநிலத்துல எப்படி சுதந்திரமா செயல்படலாங்கிறதுக்கான அந்த ஆணையை வந்து திரும்ப பெற்றிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அப்படி நடந்து கொள்ள வேண்டிய பதட்டம் எதற்கு வந்தது? இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ நாளைக்கு நம்ம பண்ற ஊழல் எல்லாம் நம்ம மேல கை வைப்பாங்களோங்கிற ஒரு எண்ணத்துலதான் இதெல்லாம் பண்றாங்க, ஒரு பதட்டத்தோட பண்றாங்க அப்படின்னு தானே மக்கள் பார்ப்பாங்க. இதுதான் என்னுடைய பார்வை. சரிங்க சார், இப்ப முக்கியமான ஒரு கேள்வி, 2011-15 வரைக்கும் தான் அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தாரு, அந்த கேஸ் தான் இப்ப வந்திருக்கு, ஜெயலலிதா அவரை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து என்ன நடந்தது, ஸ்டாலின் வந்து இவரை பயங்கரமா திட்டிருந்தாரு, இவரும் ஸ்டாலினை திட்டிருந்தாரு. இப்ப நம்ம சோசியல் மீடியால அந்த வீடியோஸ போட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இருங்க 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 நினைவுபடுத்துறாங்கன்னு சொல்லுங்க, சரிங்க சொல்லுங்க. இப்ப நான் கேக்குறது என்னன்னா, இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எதுக்கு ஸ்டாலின் அவரை அமைச்சராக இருக்கணும்? சில பேர் கேட்கவும் கேக்குறாங்க, கருணாநிதி இருந்தா இப்படி இவர அமைச்சராக இருக்க மாட்டான், சோசியல் மீடியால பேசுறோம். அந்த மாதிரி இருக்கும்போது இவர் அமைச்சராக வேண்டிய காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒண்ணுமே இல்லைங்க, அந்த அந்த பர்டிகுலர் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய திமுக ஆட்சிக்கு வந்த போது கொங்கு பெல்ட்ல தான் வந்து ஒர்ஸ்டா பர்ஃபார்ம் பண்ணாங்கிறத பாருங்க. நீங்க தமிழகத்துல ஆட்சிக்கு தனி பெரும்பான்மை அமைச்சு வந்துட்டாங்கன்னா கூட கொங்கு பெல்ட்னு சொல்லக்கூடிய ஈரோடு, நாமக்கல், கரூர்,
இந்த மாதிரியான இதெல்லாம்ல பாருங்க அவங்களுடைய ஹோல்டு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அப்போ அந்த இடத்தை அவங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு பாக்குறாங்க 2024க்கும் சரி 26க்கும் சரி. அப்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னா அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைமைக்கான ஒரு பர்சன் தேவைப்படுது. அந்த தலைமைக்கான பர்சன் எப்படி இருக்கணும்னா இவங்க சொன்ன விஷயம்தான், அவர் வந்து அவர் செந்தில் பாலாஜியோட தம்பியை பத்தி பேசியிருக்காரு. யாரு? நம்மளுடைய இன்றைய முதல்வர், அன்றைய இது ஆள் கடத்தல், மணல் கடத்தல், அப்பல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காரு. பணம், அப்புறம் வந்து மற்ற செல்வாக்குகள், வழக்குகள் பல எத்தனை இருக்கு, யார் பேர்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க சட்டத்துக்கு புறம்பான்லாம் பேசியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆள் திமுகவுக்கு பை டிஃபால்ட் தேவைப்படுறாங்க. அதனாலதான் வந்து இவங்க வந்து இந்த மாதிரியாக அவரை வந்து சரி கட்சிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வேணா பாக்கலாம். இதேதான் கடந்த காலங்கள்ல வந்து லேட்டஸ்டா நான் சொல்றேன். இதுல வந்து பாஜகவை பத்தின ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. யாரு? இதே திமுக சேர்ந்தவங்களாம், குற்றப்பின்னணி உள்ளவங்க எல்லாம் வந்து நீங்க வந்து கொண்டு வரீங்க. குற்றப்பின்னணின்னா வெளியில இருந்தவங்க சொன்னாங்க. ஆனா அதே இதை வந்து தானே திமுகவும் பண்ணியிருக்கு இல்லையா? அப்ப கேள்விதானே கேட்கப்படும். அவருக்கு போர்ட்போலியோவும் கொடுத்திருக்காங்க அப்படின்னா என்ன இருக்கு? அது அவருக்கு வரிந்து கட்டி கொண்டு இப்ப ரொம்ப பயங்கரமான எக்ஸசிவ் போர்ஸோட ஒரு இந்த மாதிரியான தனிப்பட்ட ஸ்டேட்மெண்ட். நான் வந்து உண்மையிலே சொல்றேன், நம்மளது முதல்வர் கிட்ட இருந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எதிர்பார்க்கல. ஏன்னா அது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ங்கிறத எப்படி பார்க்கலாம்னா எச்சரிக்கைன்றத விட ஒரு பதட்டத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரிதான் இருக்கு. அதை அவாய்ட் பண்ணியிருந்தா தான் அவர், ஏன்னா ஒரு சிஎம், ஏன்னா அவர் ஒரு திமுகவின் தலைவராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா வேற. ஆனா அவர் வந்து ஒரு மாநிலத்தின் முதல்வருங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்போது அவர் ஒரு மினிஸ்டர் பேசினா வேற, அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய இன்னொரு மினிஸ்டரோ கட்சியின் முக்கிய தலைவர்களோ பேசினா வேற. ஆனா ஒரு சிஎம்ஓ ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது தான் வந்து அந்த பதற்றத்துடைய நிலைமை என்னங்கிறது புரிஞ்சுக்கணும். சரிங்க சார், இப்போ அவர் நெஞ்சு வழியில துடிக்கிறாருன்னு வீடியோ எல்லாம் வந்தது. சில பேர் என்ன சொல்றாங்க, அமலாக்கத்துறை அவர்கிட்ட கொஞ்சம் மனிதாபிமானமா நடந்துக்கணும்ன்றாங்க. அதே ஒரு சில பேர் அவர் நாடகம் நடத்துறாருன்றாங்க. இந்த மாதிரி கருத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க சார்? நான் தான் சொல்றேனே, நான் வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் ஆரம்பத்திலேயே. நான் என்ன சொன்னேன், நீங்களோ நானும் சாமானியர்கள் பிரச்சனை இருக்கும், ஏதோ அந்த சிம்டம்காக அந்த பதற்றம். ஏன்னா வந்து யாருக்கு வேணா என்ன வேணா வரலாம் இல்லையா? நான் ஒரு இன்னொரு சொல்றேன், ஒரு முக்கிய தலைவர் ஒருத்தர் கட்சியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தவர், பல முறை எம்எல்ஏவா இருந்தவர், திமுகவை சேர்ந்த ஒருத்தருக்கு ஒருவர் பஸ்ல ஒரு வந்து கொண்டிருந்தார், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், சைதையை சேர்ந்தவர்னு கூட சொல்றேன், முக்கிய புள்ளி. அவர் அரெஸ்ட் பண்ண போறாங்க வழியிலேயே இறக்கி வச்சுன்னு சொல்லும் போது அவர் வந்து கொண்டிருந்தவருக்கு உச்சபட்ச டென்ஷன், அவருக்கு வந்து பெரிய இதுல அங்க வர வழியிலே இருந்துட்டார். ஏன்னா அவருக்கு அந்த பதற்றம் அந்த இது அந்த வயது காரணம் மற்ற விஷயங்கள் எல்லாருக்கும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இதுல பதற்றங்கிறது எல்லாருக்கும் எப்படியும் வரதுல. இந்த அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம், இந்த அரசியல எவ்வளவு வேணா ஸ்ட்ராங்னு சொல்லலாம், ஆனா இந்த மாதிரியான சட்டத்தின் பால் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல ஒன்ஸ் அதன் பிடி இருக்க ஆரம்பிச்சதுன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். அதுங்கிறது ஒரு விஷயம், அதுவும் குறிப்பா கைதுன்னு போகும்போது அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இது வந்து எல்லா தலைவர்களுக்கும் ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல நாடகம் ஆடினார் அப்படிங்கறதெல்லாம் வந்து நான் அதான் சொன்னேன், பெனிஃபிட் ஆஃப் டவுட் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுத்தேன். ஆனா மனிதாபிமானம் இல்லாமல் நடத்தினாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு தான் நான் உங்களுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்னேன். முன்னுக்கு பின் முறைனா ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவர்கள் கொடுத்துருக்காரு. அங்கேயே இருந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இல்ல நான் ஒரு டாக்டர் தான் பாருங்க, இல்ல இல்ல இவர் சொல்றதுல இதுல இருக்கு அனாமலிஸ் இருக்கு அவருடைய அந்த உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்ல, அதனால அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து துரிதமா பண்ணுங்கன்னு டாக்டருக்கு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணணும்னு சொல்லல, இது மத்த டாக்டர்கள் வரணும் அதை பண்ணணும், ஃபர்ஸ்ட் லெவல் முதல் லெவல்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ப்ரொசீஜர். ஸோ அது காரணம் என்ன? இன்னொரு பக்கம் பாருங்க, நிச்சயமா ஓமந்தூராருக்கு கூட்டிட்டு போனாங்க, ரொம்ப நல்ல விஷயம். நான் ரொம்ப ப்ரௌடாவே சொல்லுவேன், நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்கள் ஒரு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல 100 பேஷண்ட் பாக்குறாங்கன்னா அதே டாக்டர்ஸ் அதே டைம், அதாவது அமெரிக்கா போன்ற நாடுகள்ல 10 பேஷண்ட் 5 பேஷண்ட் பாக்குற இடத்துல நம்மளுடைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர்ஸ் 100 பேர் பார்ப்பாங்க, அதே இதுல நம்மளுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய டாக்டர்கள் 1000 பேர் பார்ப்பாங்க.
நிச்சயமா அவர்கள் சிறந்தவர்கள், அவங்களோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து நிச்சயமா சளைத்தது இல்லை எதுக்குமே. ஏன்னா அவங்க அப் டு டேட்டும் நிறைய அவங்கள பண்ணி வச்சு. அப்படி இருக்கும்போது ஓமந்தூரா என்ன சொல்றாங்க, நீட்டை பத்தி எதிர்த்து பேசுறாங்க, மத்ததெல்லாம் பேசுறாங்க, தமிழகத்துடைய மருத்துவ கட்டமைப்பு பொதுமக்களுக்காக பிரமாதமா இருக்குன்னு சொன்னாங்க. ஓமந்தூரார்ல இருந்து எதற்காக தனியார் மருத்துவமனைக்கு மூவ் பண்ணுங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா, அது தேவையான ஒரு அவசியம் இல்லை, பட் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்க. அது அவங்களுடைய சுதந்திரம், திரும்பவும் சொல்றேன், அவர்களுக்கு அதுக்கான முழு உரிமை இருக்கு. இதுல என்னன்னாக்க இவங்களுடைய இரட்டை நிலைப்பாடுன்றது எக்ஸ்போஸ் ஆகுதுங்கிறது தான் நான் பாக்குறேன். மத்தபடி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா செகண்ட் ஒப்பீனியன் கேட்டாங்க, இப்போ அப்போலோல இருந்த டாக்டர் செங்கோட் அவர்கள் கேட்டு செகண்ட் ஒப்பீனியன் கேட்டாங்க. தவறு கிடையாது, பண்ணணும். ஏன்னா கிரிட்டிக்கல் ப்ரொசீஜர் பண்ணும்போது இது செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் கேட்பாங்க, அது தப்பே கிடையாது, பண்ண வேண்டியதுதான். ஆனா இதுல இவங்க சொன்னதெல்லாம் இவங்களுடைய ஒரு நிலைப்பாடு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இன்னொரு நிலைப்பாடு இப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் வந்து திரும்ப திரும்ப இவங்க எக்ஸ்போஸ் ஆறாங்கன்னு நான் பாக்கேன். ஓகே சார், கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சு போறது, நாலஞ்சு கேள்வி இருக்கு, முக்கியமான கேள்விகள். இப்போ ஆளுநர் கிட்ட நேற்று அவங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்கு இலாக்கா மாத்த சொல்லி, ஆளுநர் ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு பாரு. சில விஷயம் உங்களுக்கே புரியும், மருத்துவ காரணம்ன்றதுக்காக இவங்க எழுதியிருக்கிறதாகவும் ஆளுநர் இந்த கடிதத்தை ரிஜெக்ட் பண்ணதாகவும் கூறப்பட்டிருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமாங்க, இப்ப மருத்துவ காரணம் நீங்க சொல்லலாம், அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாருங்கிறத அங்க மென்ஷன் பண்ணாம இருக்காங்க. அப்படின்னா இவங்க அதை வந்து அபிஷியல்ல அது வராம பாத்துக்கணும்னு பண்ணியிருக்காங்கிற ஒரு காரணம் இருக்கு இல்லையா. நீங்க அவர் மருத்துவ காரணம் சரி, அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாருங்கிறது அங்க தெளிவா மென்ஷன் பண்ணப்படணும் அப்படிங்கறதுதான் ஒரு விஷயம். அது செய்யப்படலை அப்படிங்கிற ஒரு முக்கிய காரணம், இதற்கு காரணம் காட்டி வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க பாக்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து அது அதுல வந்து நல்ல வேலை இப்ப வரைக்கும் உங்க ஆளுநர் அரசியல் செய்யறாருன்னு ஒன்றும் சொல்ல முடியல, அப்படி வரைக்கும் சொல்லல. ஓகே, இப்போ இவர் ஒரு விசாரணை கைதி, நம்பர் கொடுத்தா புழல்ல கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. ஒரு விசாரணை கைதி எவ்வளவு நாட்கள் இலாக்கா எல்லாம் மந்திரியா இருக்க முடியும், உங்க பார்வை என்ன இதை பத்தி? இல்ல இல்ல, இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போற வரைக்கும். ஏன்னா இப்ப திரும்பவும் ஒண்ணு வந்து ஹெல்த் காரணத்துக்காக அவர் இலாக்காவில் மந்திரியா வைக்கிறதுங்கிறது வேற. ஏன்னா இந்த சமயத்துல அவர் வந்து மந்திரி பதவியில இருந்து தூக்கி தான் அந்த மக்கள் மத்தியில இந்த கேஸுக்கான ஒரு முகாந்திரத்தை நீங்க வலுப்படுத்துற மாதிரி ஆயிடும் அப்படிங்கறதுனால வந்து வேற வழி இல்லாமல் வந்து இப்போ திமுக வந்து இவரை வந்து ஹோல்ட் பண்றாங்க. இன்னொன்னு அதுல வந்து அடிஷனல் அவரை மந்திரியா வச்சிருந்தீங்கன்னா இந்த மத்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற நோக்குல வந்து அவரை வந்து தொடர்ந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம், அவ்வளவுதான். ஆனா அது வந்து வரும் காலங்கள்லதான் தெரியும். ஏன்னா இதற்கு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன எடுக்க போறாங்கிறத வச்சுதான் இது வந்து அவரை வந்து மந்திரியா வச்சிருக்க போறாங்களா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும். இது மத்திய அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை, ஏன்னா ஏடிஎம்கே காரங்க பேர்ல இது விஷயமா இது வரைக்கும் எதுவும் இடி நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு பல சொல்றாங்க, முதலமைச்சர் கூட நேற்று சொல்லியிருக்காரு. எங்க நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கறேன், நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்க. ஆனா கடந்த காலங்கள்ல பல நடவடிக்கைகள் நீங்க வந்து பிரைவேட்டா கேஸ் எல்லாம் போட்டீங்கல்ல, அரசு நடவடிக்கை எடுக்கணும் தனிப்பட்ட முறையில பல கேஸுகளை பல கட்சி தலைவர்கள் மேல, அதுவும் குறிப்பா அதிமுக தலைவர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பல பேர் மேல போட்டாங்களா இல்லையா. நான் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன், ஊழல்வாதிகள் பலர் திமுக காலகட்டத்துல வழக்கு போடப்பட்டு கடைசியில ஒரு டேர்ம் மாதிரி அடுத்த டேர்ம் வரும்போது க்ளோஸ் டு அந்த டைம் பீரியட்ல திமுக போய் ஜாயின் பண்ணாங்க. திமுகல ஜாயின் பண்ண உடனே அந்த வழக்குகள் எல்லாம் தள்ளுபடி எப்படி ஆனதுங்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம், அவர்கள் நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டதான்னு பாக்கோம். அப்போ அதுக்கு முந்தைய ஆட்சி காலத்துல இவர்கள் செய்தது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு தானே பாக்கணும். அப்ப நீங்க வந்து அதை வந்து பழிவாங்கும் நடவடிக்கை இவங்க இங்க வரணுன்றதுக்கு பார்த்தாங்களா, இல்லைன்னா வேணும்னே இந்த கேஸ டைல்யூட் பண்ணிட்டாங்களான்னு இவங்க தான் தெளிவுபடுத்தும். ஒரு பொய்யான உண்மையான குற்றச்சாட்டை டைல்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒண்ணு சொல்லணும், இல்லைன்னா பழிவாங்கும் நடவடிக்கை அப்போ நாங்க பண்ணோம் இப்ப எங்க கிட்ட வந்ததுனால அதை வந்து கைவிட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்களாங்கிறது அவங்கதான் தெரியும். ஓகே, இப்ப செந்தில் பாலாஜி அரசு செய்யப்பட்டிருக்கார், இதனால திமுக பின்னடைவுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இதுல வந்து ரெண்டு மூணு வகையில பின்னடைவு அப்படின்னு பாக்கலாம். அதாவது வந்து இந்த ஊழல்வாதிகளின் புகலிடமாக திமுக இருக்கு, அது ரொம்ப பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட கண்ட்ரோல் இருக்கு அப்படின்றது வந்து முன்னாடி பல விதங்கள்ல பேசப்பட்டது. ஊழல் இதெல்லாம் தொடர்ந்து நடக்குதுன்ற மாதிரி இப்ப வந்து அவர் கைது நடவடிக்கை மூலமா அது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்தாலே திமுக வந்து ரொம்ப பதட்டத்துடன் இதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க.
ஏன்னா அது வந்து அவங்களோட வீக்னஸ் காட்டுது. இது எல்லாமே வந்து மொத்தமாக ஒரு பின்னடைவு தான் நான் பார்க்கறேன். ஓகே சார், இப்போ அதே நீங்கள் சொன்னதுக்கு தான் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இது திமுக அவப்பெயர் ஏற்படுத்தணும் திட்டமிட்டு நீங்கள் பண்ணுறீங்களா? அங்க நீங்கள் தான் பண்றீங்களான்னு கெட்ட பெயர் எனக்கு வரும். தெரியல. இல்ல இல்ல பிஜேபிங்கிறதுனால நான் வலதுசாரிங்கிறதுனால நீங்க அப்படி கேட்கறீங்கன்னு வச்சுக்கிறேன். ஆமாம் ஆமாம், அப்படிதான். சோ அதனால இப்படி பண்றதுக்கான காரணம் இருக்குன்னா 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். பண்ணணும்னு என்னைக்கோ பண்ணிருக்கணும் இல்லையா? ஆட்சிக்கு ஆமாம், வந்து பதத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கலாம், ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பண்ணிருக்கலாம், ஆட்சி 2 ஆண்டுகள் நிறைவு பண்ணிட்டீங்க இப்போ பண்ணிருக்காங்க. உடனே இவங்க எது கூட முடிச்சு போடுறாங்களா? 2024 தேர்தல் கூட முடிச்சு போடுறாங்க. இல்ல அடுத்த ரெண்டாயிரத்தி கேள்வி இருபத்தி அதை பத்தி நாலு தான் வரும், இல்ல அடுத்த ரெண்டாயிரத்தி கேள்வி இருபத்தி அதை பத்தி நாலு தான். சரி இல்ல அதுதான் அதோட முடிச்சு போடுறாங்க. சரி நீங்க அடுத்த கேள்வி கேளுங்க, அதோட சேர்த்து அதையும் நான் கேட்டு சொல்றேன். சொல்றேன். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க 2004 வரைக்கும் இப்படிதான் ஆல் த ரோப்ஸ் வில் பி டைட்ன்றாங்க. இல்ல அது நான் என்ன கேக்குறேன், ஊழல் ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல நடவடிக்கை. பாஜக 10 வருஷம் ஆட்சியில வந்து 9 வருஷம் மக்கள் வந்து அதுவும் அவங்களோட சப்போர்டர்ஸ் ஹாப்பியா இல்ல, என்னையும் சேர்த்து. ஏன்னா பாஜக இது முன்னெடுத்த முக்கியமான ஒரு இது, அவங்க கொடுத்த உத்தரவாதம் என்னன்னா ஊழல்களுக்கு எதிரான எல்லா நடவடிக்கைகளும் தொடரும் சொல்லிட்டு. 9 வருஷம் ஆச்சு, காங்கிரஸ்காரங்க மேல போட்ட ஊழல் வழக்குக்கெல்லாம் கேஸ் என்னாச்சுன்னு கேக்குறோம், மோடியவே கேக்குறோம். ஓகே 9 வருஷம் ஆச்சு, காங்கிரஸ்ல பல ஊழல் வழக்குகள் எல்லாத்தையும் நிலுவையில போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கும் அதுக்கும் என்ன இருக்கு? அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல கட்சிகள், மாநில கட்சிகள்ல பல ஊழல்கள் பல சமயங்கள்ல நடந்திருக்கு, இது வரைக்கும் நீங்க நடவடிக்கை எடுக்கல. அப்போ உங்களுக்கு இதுல என்ன அரசியல் இதுன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறதுனால இப்போ 10வது வருஷம் அவங்க திரும்ப தேர்தலை சந்திக்கும் போது அவங்க கொஞ்சமான நடவடிக்கையை காமிச்சானும், இல்லைன்னா மக்கள் வந்து நீங்க வாய் சவடால் வீரர்கள் மட்டும்தான், நீங்க ஊழலுக்கெல்லாம் நடவடிக்கைகள் எடுக்கிற மாதிரியான ஆள் கிடையாது, அப்ப நீங்க வேண்டாம், நீங்க பொய்யதான் சொல்லி இருக்கீங்கன்ற மாதிரியான ஒரு அவநம்பிக்கை வந்துருங்கிறதுனால இப்போ பாஜக கொஞ்சம் விழித்து கொண்டு இந்த மாதிரியான நடவடிக்கையை எடுக்கிறாங்கன்னு வேணா நான் பார்ப்பேன். அப்ப தேர்தல் நடக்கிறதுனால எது எப்படியோ இந்த வேலை நடக்குது, அவங்க இமேஜ் காப்பாத்திக்கிறதுக்காவது. பண்ணணும்ல ஒரு பக்கம் இந்துத்துவம் சொல்றோம், ராமர் கோவில் பல விஷயங்கள் இதுலயுமே வந்து மோடி மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைத்திருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு ராமர் சேது பாலத்தை வந்து நேஷனல் ஹெரிடேஜ் சைட்டா இது பண்ணணும், 7 வருஷமா அவரோட கோப்பு அவர்கிட்ட நிலுவையில இருக்கு. நீங்க அரசியல் ஆதாயத்துக்காக பண்றீங்களா, இல்லைன்னா மற்றவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கூடாது, எல்லா கிரெடிட்டையும் நீங்க தான் எடுத்துக்கணும்ன்ற நோக்கில பண்றீங்களாங்கிற கேள்வி எல்லாமோ மோடி மேல எழுத்திருக்கு. நீங்க உண்மையாவே வந்து ஒரு மக்களுக்காக இந்துத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்க வந்து இது பண்ணக்கூடியவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லாம பல கேள்விகள் மோடி மேல இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால அதுக்கான நடவடிக்கைகள்லாம் இவங்க எடுத்துதான் ஆகணும், பண்ணிதான் ஆகணும். அதனால அது அது சம்பந்தமாக இருக்கும்போது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ரீஜினல் பார்ட்டிஸ்க்கு மேல குற்றச்சாட்டு இருக்கும் பட்சத்தில் திரும்பவும் சொல்லக்கூடியது புது புது கேஸ் எல்லாம் போடல, கடந்த காலங்களில் நடந்த குற்றச்சாட்டு. இன்னொரு விஷயம் சொல்றேன், இப்போ ரெய்டு சம்பந்தமா பல ரெய்டு பண்ணி எல்லாத்தையும் பிடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்றோம். இதுல வந்து புதுசு புதுசா கேஸ்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, ஒன்னு ரெண்டு இல்ல ஒரு 5-6 கேஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப நீளம் தொடர்ச்சியா நீளம். அது நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும், இது எவ்வளவு நாள் நடந்திருக்கு, அது வேகமா நடவடிக்கை எடுப்பாங்களா இல்ல பொறுமையா நடவடிக்கை எடுப்பாங்களாங்கிற கேள்விதான். ஆனா இன்று வந்திருப்பது மிக பழைய கேஸ்க்கான ஒரு முக்கியமான விஷயம், அப்படித்தான் நம்ம பார்க்கணும். இது எப்படி ஓகே ஒரு சார், உதாரணத்துக்கு என்னன்னா, இது கடந்த காலங்கள்ல வந்து நிலக்கரி ஊழல் இருந்தது. நிலக்கரி ஊழல்னு சொன்ன உடனே இந்த கோல் ஸ்கேம் இதெல்லாம் ஜீரோ லாஸ் இருந்தார் கபில் சிபல் மட்டும் இருந்தார், அவர் வந்து ஜீரோ லாஸ், என்ன ஜீரோ லாஸ்ன்னு கேட்டா நிலக்கரியை இன்னும் அள்ளலையே, அலகேட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க இல்லீகலா, ஆனா நிலக்கரியை ஒன்னும் அள்ளலையே, ஜீரோ லாஸ், அதனால ஒன்னும் பிரச்சனை, கோர்ட் லைசன்ஸை கேன்சல் பண்ண. அதே மாதிரி ஒவ்வொரு விவகாரத்துலயும் பாருங்க, இப்ப திருடன் இருக்கான், திருடிட்டு இல்லையே நான் எடுத்தது எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டேன் அப்படின்றதுக்காக அந்த கிரைம் இல்லை, பணம் நீங்க வாங்கி இருக்கீங்க இது சம்பந்தமா ஒருத்தங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கலன்னு ஒரு ஸ்கேம்னாக்க, அப்புறம் இல்லையே நாங்க அதெல்லாம் பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம்னா நீங்க ஸ்கேம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அதிகார துஷ்பிரயோகத்துல ஒரு சில விஷயங்கள் பண்ணது, அதுல ப்ரொசீஜரல் டிஃபரன்ஸ், உடனே அவங்க சொல்றது வந்து டான்சி தான் சொல்லுவாங்க, இல்ல அது வந்து வேற வழக்கு. ஏன்னா அதுல வந்து ப்ரொசீஜரல் எரர் அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம், ஏன்னா இவங்கதான் பவர்ல இருக்காங்க, அந்த அலோகேஷன் அந்த ஆஸ்பெக்ட்ல பண்ணா அது ஃபேவரபிள். ஆனா இங்க நடந்தது வந்து கரப்ஷன், அதாவது ஆபீஸ வந்து மிஸ்யூஸ் பண்ணி டைரக்டா
நீங்க இது கரப்ஷன் சம்பந்தமாகவும் பிரைவசி சம்பந்தமாகவும் என்னென்ன இது உண்டோ அது கீழே வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த வழக்குல தான் இவர் மாட்டியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ அதனால வந்து அதுல எல்லாம் வந்து இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லிடவே முடியாது. அதுக்கு நிச்சய முகாந்திரம் இருக்கு. ஒரு மாநிலத்தோட ஒரு மினிஸ்டர் அரெஸ்ட் பண்றது, அதே மாதிரி தான் மணிஷ் சிசோடியா அரெஸ்டும் ரொம்ப ஈஸியாலாம் பண்ணிட முடியாது. பண்ணிட்டு நாளைக்கு கோர்ட்ல இவங்களுக்கு செட் பேக் ஆச்சுன்னா பாஜக அரசுக்கு மட்டுமல்ல எந்த மாதிரியான எந்த மத்திய அரசுக்கா இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய தலைவலியையும் ஏற்படுத்தும். நம்ம உங்க பொன்னான நேரத்தை நமது எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு வழங்கி பல கேள்விகளுக்கு பதில் அளித்ததற்கு எம்ஜிஆர் டிவி நிர்வாகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. நன்றி. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.